அஸ்ஸலாமு அலைக்கும். இது அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலின் வளைகுடா மற்றும் ஹஜ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வரும் ஜூன் 28ஆம் தேதி ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படும். மக்கா மற்றும் மதீனாவுக்கு 12 லட்சம் ஹாஜிகள் வருகை. இந்தியாவிலிருந்து சைக்கிளில் ஹஜ் யாத்திரை மேற்கொண்டுள்ளவர் மக்கா வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். துல்ஹஜ் பிறை ரியாதில் நேற்று மாலை காணப்பட்டதாக சவுதி பிறை கமிட்டி தெரிவித்துள்ளது. இதன்படி சவுதியில் மற்றும் வளைகுடா நாடுகளில் இன்று துல்ஹஜ் பிறை 1. வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அரஃபா தினமாகவும், 28ஆம் தேதி புதன்கிழமை வளைகுடா நாடுகளில் ஹஜ் பெருநாளாகவும் கொண்டாடப்படும். இதற்கிடையே 12 லட்சம் ஹாஜிகள் தற்போது வரை சவுதி வந்தடைந்துள்ளனர். இதில் 1.5 லட்சம் ஹாஜிகள் தற்போது மதீனாவில் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் மக்காவில் உள்ளனர். ஹஜ் கமிட்டி சார்பில் இதுவரை 451 விமானங்கள் மூலம் ஹாஜிகள் சவுதி வந்தடைந்துள்ளனர். 109,855 ஹாஜிகள் நேற்று முன்தினம் வரையிலான கணக்கின்படி சவுதி வந்துள்ளனர். மேலும் மினாவில் இந்தியர்கள் தங்கும் திண்டுகளை இந்தியன் கன்சுல் ஜெனரல் முகமது ஷாஹித் ஆலம் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மக்கா அஜீசியாவில் இந்திய ஹாஜிகளின் தங்குமிடங்களையும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்தியாவிலிருந்து சைக்கிளில் ஹஜ் யாத்திரை மேற்கொண்டுள்ளவர் மக்கா வந்தடைந்தார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஹாஃபில் சாபித். இவர் கேரள மாநிலத்திலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி இந்தியாவிலிருந்து சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார். கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, மும்பை வழியாக 2,500 கிலோமீட்டர் வரை சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு பின்பு பாகிஸ்தான் விசா பிரச்சனையால் ஓமானுக்கு சென்று அங்கிருந்து துபாய் வழியாக சவுதி வந்து மக்காவை அடைந்தார். 8 மாதம் 220 நாட்கள் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இது தவிர ஹஜ் முடிந்து இஸ்லாத்தில் பல சரித்திர புகழ்பெற்ற இடங்களுக்கும் நாடுகளுக்கும் சைக்கிளில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சாபித் தெரிவித்துள்ளார். மேலதிக வளைகுடா மற்றும் உலக செய்திகளுக்கு அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.